நம சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. தெய்வீக தேடல் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கீதா ராம்குமார். நம்ம சேனலுக்கு இதுவரைக்கும் நீங்கள் தொடர்ந்து அழிச்சிட்டு வந்துட்டுருக்க ஆதரவுக்கு மிக்க நன்றி. இதுவரையிலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுடனே வந்து சேரும். மார்ச் மாதத்திற்கான ராசி பலனை பார்ப்போம். நீங்கள் ஒவ்வொரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசி மற்றும் லக்னங்களுக்குரிய பலன்களை பார்க்க வேண்டும். அப்பொழுது தான் அது வந்து 100% மேட்ச் ஆகும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் தசா புத்தியும் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்துச்சுன்னா நாங்கள் சொல்லக்கூடிய பலன்கள் அப்படியே உங்களுக்கு பொருந்துங்க. லக்னம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா கிரகங்கள் நமக்கு கொடுக்கக்கூடிய கொடுப்பனை தான் லக்னம். ராசி அப்படின்னு பார்த்தோம்னா கிரகங்கள் கொடுக்கும் கொடுப்பனை நமக்கு எப்பொழுது கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறது தாங்க ராசி. அதனால் ஒவ்வொருத்தரும் உங்களோட ராசி மற்றும் லக்னத்திற்கு தகுந்த மாதிரியான பலன்களை பார்க்கும் பொழுது நமக்கு உங்களுக்கான பலன்கள் மிக தெளிவாக கிடைக்கும். ஏப்ரல் மாதத்தில் நிறைய பயிற்சிகள், கிரக பயிற்சிகள் இருக்குங்க. அதனால் நிறைய மாற்றங்கள் உங்களோட ராசி லக்னத்தில் ஏற்படும். அதனால் இந்த மார்ச் மாதத்தை ரொம்ப நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க. ஏப்ரல் மாதத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள் வரப்போகுது. அதனால் இந்த மார்ச் மாத கிரக நிலைகளை நீங்கள் உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கோங்க. இப்போ நம்ம வந்து கிரகங்கள் வந்து எப்படி நமக்கு நல்ல பலன்களுக்கு கொடுக்க போகுது இந்த மார்ச் மாதம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம வரிசையாக பார்ப்போம். அடுத்தவர்களுக்கு உதவும் குணம் கொண்ட விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் பகவான் ஆவார். உங்கள் ராசியில் பார்த்தோம்னா விசாகம் நட்சத்திரத்தோட 4ஆம் பாதம், அனுசம் நட்சத்திரத்தோட 1, 2, 3, 4 பாதங்கள், கேட்ட நட்சத்திரத்தோட 1, 2, 3, 4 பாதங்கள், ஆக மொத்தம் 9 நட்சத்திர பாதங்களும் 3 நட்சத்திரங்களும் அடங்கும். இந்த மார்ச் மாத கிரக நிலைகளை பற்றி நம்ம வரிசையாக பார்ப்போம். இந்த மார்ச் மாத கிரகங்களை வந்து பார்த்தோம்னா உங்கள் ராசி மற்றும் லக்னநாதன் ஆகிய செவ்வாய் பகவான் 3ஆம் இடத்துல உச்சம் பெற்று அமர்ந்துள்ளார். 3க்குரிய சனி பகவானும் அங்கேயே ஆட்சி பெற்று இருக்காருங்க. இதனால் இந்த மாதத்தில் உங்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். உங்கள் ராசி அதிபதியான செவ்வாய் சூரியனோட சாரத்தில் வந்து உட்கார்ந்துருக்காரு. அதனால் சூரியன் உங்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதியாக இருக்கார். அதனால் எப்படி தொழிலை வந்து இன்னும் விரிவுபடுத்தலாம், எப்படி புதிய தொழிலை தொடங்கலாம், பிஸ்னஸில் என்ன புதுமையான விஷயங்களை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற தாட் வந்து உங்களுக்கு வந்து மேலோங்குங்க. அதே மாதிரி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் 12 இருந்து 28 வரைக்கும் சந்திரனோட நட்சத்திரத்தில் இருக்கிறனால சந்திரன் உங்களுக்கு யாருன்னு பார்த்தோம்னா பாக்கியாதிபதி. அதனால் உங்களோட பாக்கியங்கள் அதிகரிக்கும், புகழ் அதிகரிக்கும். அதே மாதிரி மார்ச் மாத பிற்பகுதியில் 29லேருந்து 31ஆம் தேதி வரைக்கும் இவர் சுயசாரத்தில் இருக்கிறனால நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும். எதிர்காலத்துக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கும் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள். அடுத்து வந்து பார்த்தோம்னா ராசியிலே கேது இருக்கிறனால சில விஷயங்களில் உங்களோட மனசு குழப்பும். நம்ம வந்து பண்ணுறது சரியா தவறா அப்படின்னு யோசிக்கும். ஆனால் யோசித்து தெளிவான முடிவெடுப்பீங்க. அதே மாதிரி உங்கள் ராசிநாதனோட 7, 12க்குரிய சுக்கிரனும் இணைந்திருப்பதால் எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து செயல்படணுங்க. அடுத்து 2ஆம் இடம் 2க்குரிய குரு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் இருக்கிறாரு. உங்கள் தனஸ்தானாதிபதியான குரு பகவான் தன்னோட சொந்த நட்சத்திரத்தில் பயணம் செய்கிறனால உங்களுக்கு பணவரவு ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்துருங்க. திடீர்னு ஏதாவது ஒரு பணவரவு வரும். அது வந்து உங்களுக்கு வந்து மன அமைதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். பணம் பிரச்சனையில் நீண்ட காலமாக இருந்தவங்களுக்கு அந்த பணப்பிரச்சனை தீரும். அதே மாதிரி குடும்ப உறுப்பினர்களோடு இணைஞ்சு ஏதாவது சுப காரியத்தில் ஈடுபடுவீங்க. குடும்பத்தில் ஏதாவது சுப காரியங்கள் திடீர்னு நடைபெறும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 3ஆம் இடம் 3ஆம் இடத்துக்கான சனி பகவான் ஆட்சி பெற்று வலுவாக உங்கள் ராசிநாதனாகிய செவ்வாயோடவே சேர்ந்திருக்காருங்க. இதனால் உங்களோட முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும். ஆனால் பிரயாணம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. வண்டி வாகனத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக போகணும். அதே மாதிரி 3ஆம் இடம் கம்யூனிகேஷன் ஃபீல்டு, நெட்ஒர்க் ஃபீல்டு, சாஃப்ட்வேர் ஃபீல்டில் இருக்கிறவங்க உங்களோட கோஒர்க்கர்ஸ் கிட்டேயும் ஹையர் அஃபீஷியல் கிட்டேயும் கொஞ்சம் கோவப்பட
கவலைப்படாமல் நிதானமாக நடந்துக்குங்க, பொறுமையாக நடந்துக்குங்க. இப்படி நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரமோஷன், நீங்கள் கேட்ட இடம் மாறுதல் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். தேவையில்லாமல் யாரையும் பகிர்ச்சிக்க வேண்டாம் தொழில் ரீதியாக. அதே மாதிரி ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் சூப்பராக இருக்குங்க இந்த மாதம். அடுத்து வந்து பார்த்தோம் நான்காம் இடம், நான்குக்குரிய சனி பகவான் தனக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் இருப்பதால் விற்பனை ஆகாத நிலங்கள் விற்பனையாகும், வீடு மனைகள் விற்பனையாகுங்க. ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப நல்லது, அவங்களுக்கு நல்ல கமிஷன்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி நான்குக்குரியவன் பத்தாம் இட அதிபதியான சூரியன் ரெண்டாம் அதிபதியான குரு பகவானுடன் சேர்ந்துள்ளதால் வண்டி வாகனங்கள் வாங்க விற்க நினைப்பவர்களுக்கு இந்த மாதம் நல்ல மாதமாக இருக்க போதுங்க. அதே மாதிரி சொந்த வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் சொந்த வீடு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி தாயோட உடல்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. இந்த சமயத்தில் தாயோட உடல்நிலையில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏதாவது பிரச்சனைன்னு சொன்னாங்கன்னா உடனே போய் அதை பார்த்துருணுங்க. அடுத்து வந்து பார்த்தோம்னா அஞ்சாம் இடம், அஞ்சிற்குரிய குரு நாளில் இருக்கிறனால குழந்தைகளுக்கான விரைய செலவு அப்படிங்கிறது உங்களுக்கு செய்யணும்னு தோணுங்க. அது வந்து பார்த்திங்கன்னா சுப விரைய செலவாக இருக்கலாம். அதாவது குழந்தைங்களுக்காக வீடு மனை வாகனம் இதெல்லாம் வந்து வாங்கி தரணும் அப்படிங்கிற ஒரு தாட் உங்களுக்கு வரும். அதே மாதிரி குழந்தைகளோட படிப்பு சார்ந்த விஷயங்கள்லையும் மிக முக்கியமான முடிவுகளை இந்த மாதங்கள் நீங்கள் எடுக்கலாம். அடுத்து வந்து பார்த்தோம்னா ஆறுக்குரிய செவ்வாய் உச்ச பலத்துடன் தனக்கு பத்தில் இருக்கிறனால உத்தியோகத்தில் நல்ல மாற்றம் கிடைக்கும். தற்பொழுது உழைப்புக்கேற்ற அங்கீகாரமும் உங்களுக்கு கிடைக்க போதுங்க. அதே மாதிரி விரும்பின இடத்துக்கு இடமாற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இடமாற்றமும் கிடைக்கும். அதே மாதிரி ப்ரொமோஷனும் கிடைக்கும். இது இவ்வாறு கிடைக்கக்கூடிய அற்புதமான மாதம் உங்களுக்கு இந்த மாதம். அதே மாதிரி மருத்துவத்துறை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு பேரும் புகழும் கிடைக்குங்க. அதன் மூலியமாக நல்ல வருமானமும் கிடைக்கும். அடுத்து ஏழாம் இடம், ஏழுக்குரிய சுக்கிரன் மூன்றாம் இடத்துல இருக்கிறனாலையும் ஏழில் ராகு இருக்கிறனாலையும் கணவன் மனைவி மிகவும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். உங்களோட விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. உங்கள் தனிப்பட்ட விஷயங்களை மூன்றாம் நபருடன் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். மூன்றாம் நபரை உங்கள் கணவன் மனைவி சண்டைக்குள்ளே கொண்டு வராதீங்க. நீங்களும் போய் யாரோட குடும்ப பிரச்சனையிலும் தலையிட வேண்டாம். இப்படி நடந்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதம் உங்கள் குடும்பத்தில் வரக்கூடிய சின்ன சின்ன குழப்பங்கள் வராமல் நிம்மதியாக இருப்பீங்க. அதே மாதிரி பிஸ்னஸ் ஏழாம் இடம் அப்படிங்கன்னா பிஸ்னஸ்க்கும் சேர்த்து தாங்க. பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் கூட ரொம்ப கவனமாக இருங்க, எந்த மனஸ்தாபமும் வேண்டாம். ஏன் அப்படின்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ராகு பத்தாம் இடம் அதிபதியான சூரியனோட நட்சத்திர சாரத்தில் சஞ்சரிக்கிறார். இதனால் தொழிலில் வருமானம் வரக்கூடிய மாதம் இது. இந்த சமயத்தில் உங்களுக்குள்ள ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா அந்த லாபம் உங்கள் கைவிட்டு போயிடும். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் கிட்ட எந்த குழப்பமும் மன சங்கடங்களும் வேண்டாம். அடுத்து வந்து பார்த்தோம்னா எட்டுக்குரிய புதன் நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் இருக்கிறனால வாகனத்தில் போகும்போது கார்லேயோ இல்லை லாங் ட்ராவல் போகும்போது ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. முடிஞ்ச வரைக்கும் நைட் டைமில் போகக்கூடிய அந்த ட்ராவலை வந்து தவிர்த்துக்கோங்க, அது ரொம்ப நல்லது. அதே மாதிரி நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள் உங்களுக்கு தீரப்போகுதுங்க. செய்யாத குற்றத்திற்காக கோர்ட்டு கேஸை அலைஞ்சு கொண்டிருந்தவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா தற்பொழுது ஒரு நல்ல விடுவு காலம் வரப்போகுதுங்க. அடுத்து வந்து பார்த்தோம்னா ஒன்பதுக்குரிய சந்திரன் நான்காம் இடத்தில் மாத ஆரம்பத்தில் சுகஸ்தானத்தில் இருக்க போகிறாருங்க. அதே மாதிரி ஒன்பதாம் இடத்தை வந்து பார்த்தோம்னா செவ்வாய் சுக்கிரன் சனி இவங்கெல்லாம் பார்க்குறனால சகோதரர்கள் மூலம் உங்களுக்கு நன்மை நடக்கக்கூடிய மாதமாக இருக்கிறது. சகோதரர்கிட்ட ஏதாவது உதவி எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா அந்த உதவி இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்குங்க. அதே மாதிரி அழகு துறையில் இருக்கிறவங்க சினிமா துறையில் இருக்கிறவங்க அவங்களுக்கு இந்த மாதம் நல்லாயிருக்கும். அவங்களுக்கான வாய்ப்புகள் வந்து பிரகாசமாக இருக்குங்க. அதே மாதிரி கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் இந்த சமயத்தில் புதிய கான்ட்ராக்ட்ஸ்லாம் கிடைக்கிறதுக்கு நல்ல சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி பத்துக்குரியவன் நான்காம் இடமான சுகஸ்தானத்திலிருந்து மாத பிற்பகுதியில் அஞ்சாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு போக போகிறாரு. இதனால் அரசு துறை சார்ந்தவர்களுக்கு நன்மை கிடைக்கும். அதே மாதிரி நீண்ட நாட்களாக ப்ரொமோஷனுக்காக காத்துக்கிறவங்களுக்கும் ப்ரொமோஷன் கிடைக்கும் அரசு வேலையில் இருக்கிறவங்களுக்கு. அதே மாதிரி கவர்மெண்ட் வேலைக்காக காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கும் இந்த மாதம் பயனுள்ள மாதமாக இருக்கும். இந்த வாய்ப்பை நல்லா பயன்படுத்திக்கிட்டு நல்லா எக்ஸாம் எழுதுங்க. நல்லா படித்து உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான சான்சஸ் உங்கள் திசாபுத்தி சரியாக இருக்கும் பட்சத்தில் கட்டாயம் கிடைக்கும்.
அடுத்து பார்த்தோம்னா பதினோராம் இடம். பதினோராம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா லாபஸ்தானம். பதினோராம் இடம் லாபஸ்தானம் உங்களுக்கு இந்த சமயத்தில் சூப்பராக வேலை செய்துங்க. உங்கள் தொழிலை மேம்படுத்தி நன்றாக திட்டமிட்டு அதன் மூலியமாக நல்ல லாபத்தை இந்த மார்ச் மாதம் நீங்கள் பெறப்போகிறீர்கள். அடுத்து வந்து பார்த்தோம்னா பன்னிரெண்டாம் இடம். பன்னிரெண்டாம் இட அதிபதியான சுக்கிரன் மூன்றாம் இடத்துல இருக்கிறனால உங்களுடைய ரகசியங்களை நீங்கள் யாருக்கூடையும் ஷேர் பண்ணிக்காதீங்க. அது தேவையில்லாமல் பிரபகண்டாயிரும், எல்லாத்துக்கிட்டேயும் ஒரு பெரிய விஷயமாக அதெல்லாம் பேசுவாங்க. அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக உங்கள் ரகசியங்களை வச்சுருங்க. அதே மாதிரி ஜாமீன் ஷூரிட்டி விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருங்க. யாருக்கும் முடிஞ்ச வரைக்கும் ஜாமீன் ஷூரிட்டி கொடுக்க வேண்டாம். பத்திரப்பதிவு விஷயங்கள், லேண்டு இந்த சமயத்தில் உங்களுக்கு நிலம் விற்கிறது வாங்கிறதுக்கான நேரம்லாம் நல்லாயிருக்குன்னு சொல்லியிருக்கோம். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பத்திரப்பதிவு விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. இல்லைன்னா இது பின்னாடி ஏதாவது ப்ராப்ளமில் கொண்டு போய் விடும். ஒட்டு மொத்தமாக இந்த விருச்சிக ராசியினருக்கு இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா தொழிலில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும், அதன் மூலியமாக லாபம் கிடைக்கும், ஏதாவது ஒரு பண வருவது திடீர்னு வரும். அதே மாதிரி தொழிலில் எவ்வளோ போட்டியாளர்கள் இருந்தாலும் அவங்கள ஒரு புதிய ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி ஜெயிப்பீங்க. உங்களோட மனதைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். இந்த மாதம் இன்னும் உங்களுக்கு சிறப்பாக இருப்பதற்காக முருக வழிபாடு செவ்வாய்க்கிழமை பண்ணுறது நல்லது. முருகனுக்கு செவ்வரளி மலர் சாற்றி வழிபாடு பண்ணுறது நல்லதுங்க. தான பரிகாரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா யூனிஃபார்ம் சர்வீஸில் இருக்கிறவங்க, ஏழைகள், அதாவது ஸ்ட்ரீட் தெரு கூட்டுறவங்க அந்த மாதிரி இருக்காங்களே அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை பண்ணும்போது அந்த முருகப்பெருமானோட அருளால் இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு மிகவும் சிறப்பான மாதமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தெய்வீக தேடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.